யா வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 10 ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டேர்ம் ஒன் சிலபஸோட லாஸ்ட் யூனிட் நினைக்கிறேன். ஸோ இந்த யூனிட்டோட இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் நம்ம இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே பேசிக்கில் டென்த்து பார்த்த கான்செப்ட்ஸாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. ஸோ ஃபஸ்ட்டு குவாடினேட் ஜாமெண்ட்ரினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. குவாடினேட் ஜாமினா காம்பினேஷன் ஆஃப் அல்ஜீப்ரா அண்ட் ஜாமெண்ட்ரி. ஸோ அல்ஜீப்ரா அப்படின்றது உங்களுக்கு என்னென்ன வரும், எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் வரும். ஜாமெண்ட்ரின்றது ஷேப்ஸ், சர்க்கிள், பேரபோலா, ரெக்டாங்கிள், ஸ்கொயர். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் தான் உங்களுக்கு என்னது அப்படின்றது குவாடினேட் ஜாமெண்ட்ரி. நம்ம ஏற்கனவே இது வந்து டென்த்துலேயும் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி டென்த்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸு, செக்ஷன் ஃபார்முலா, அடுத்து குவாடினேட் ஆக்சிஸ், பிளேன், இதெல்லாம் பார்த்துருப்போம். அதோட இன்ட்ரொடக்ஷன் தான் இங்கே போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் குவாடினேட் ஆர் ஆப்ஸ்கிஸான்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் குவாடினேட் ஆர் ஆர்டினேட்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நம்ம இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுறது இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஆர் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் குவாடினேட்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் செக்ஷன் ஃபார்முலா, எம் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் எம் டூ எக்ஸ் ஒன் டிவைட் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ கமா எம் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எம் டூ ஒய் ஒன் டிவைட் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. இன்கேஸ் எம் ஒன்னோட வேல்யூ எம் டூவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது குவாடினேட்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ. ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிளோட ஃபார்மில் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ. இன்கேஸ் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ ஜீரோ வந்ததுன்னா அந்த மூணு பாயிண்ட் உங்களுக்கு என்னது, ஏபிசி அப்படின்றது கொலினியர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுதான் பேசிக் இன்ட்ரொடக்ஷன். இது எல்லாமே நம்ம டென்த்தில் பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் எ லைன். ஸோ ஸ்லோப் ஆஃப் எ லைன் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ த ஆங்கிள் தீட்டா மேட் பை லைன் வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கணும், அண்ட் மெஷர்டு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அது எப்படி இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ். இது தான் உங்களுக்கு என்னது, இன்க்ளினேஷன் ஆஃப் லைன். ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், ஜீரோ லெஸ் தன் டிகிரி, டீட்டா லெஸ் தன் ஒன் எயிட்டி டிகிரி. ஸோ அது வந்து இப்போ இது டீட்டான்னும் போது, ஸோ ஸ்லோப் ஆஃப் எ லைன்ன்றது இந்த வேல்யூக்கு டேன் எடுக்கிறது தான் உங்களுக்கு ஸ்லோப் ஆஃப் எ லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இது தேர்ட்டி அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் எ லைன் டேன் தேர்ட்டி டிகிரி. ஸோ அப்போ ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்னென்ன ஸ்லோப்புக்கு, எம் இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ டேன் டீட்டானா டீட்டா தேர்ட்டியாக இருந்ததுனா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வரும். ஸோ அதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, ஒன்று டீட்டா லெஸ் தேன் நைன்ட்டி, அடுத்து டீட்டா கிரேட்டர் தேன் நைன்ட்டி, அப்புறம் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ, டீட்டா கிரி ஈக்குவல் டு நைன்ட்டி டிகிரி. நாலு கண்டிஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டீட்டா லெஸ் தேன் நைன்ட்டி டிகிரி, டீட்டா வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும்போது ஆங்கிள் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும், ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா கண்டிப்பாக நைன்ட்டி டிகிரி இருக்கும்போது அக்யூட் ஆங்கிள். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு வரும், டேன் டீட்டான்னு வரும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் வரும். ஸோ அடுத்து டீட்டா கிரேட்டர் தேன் நைன்ட்டி டிகிரின்னு வரும்போது ஸ்லோப்போட வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவ். அடுத்து கேஸ் த்ரீ, டீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும்போது ஸ்லோப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும், தட் மீன்ஸ் டேன் ஜீரோவோட வேல்யூ ஜீரோன்னு தான் வரும். டீட்டா நைன்ட்டின்னு வரும்போது டேன் நைன்ட்டி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அன்டிஃபைன் வரும், சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் எ லைன் வென் குவாடினேட்ஸ் ஆஃப் எனி டூ பாயிண்ட்ஸ் அந்த லைனாக இருக்கிவன். ஏதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ டீட்டா இஸ் அக்யூட், டீட்டா இஸ் அப்டியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு டேன் டீட்டா வந்து அக்யூட்டாக இருக்கும்போது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், அப்டியூஸாக இருக்கும்போது மைனஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூன்னு வரும். தட் மீன்ஸ் இந்த மைனஸ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னது, இது பாசிட்டிவ் ஆகிடும், ஸோ இது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் வரும். ஓகே, ஸோ ரெண்டு கேஸஸ்க்கு நமக்கு என்ன இருக்குது, ஒன்று பேரலலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அடுத்து பர்பண்டிகுலருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பேரலலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்லோப் வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ. பர்பண்டிகுலரோட கண்டிஷன் என்னென்னா, ஸ்லோப்போட ஃபார்முலா எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ டெரிவேஷன் இருக்குது, அது ஜஸ்ட் அப்படியே கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு மெயினாக நமக்கு என்னென்னா, அந்த ஃபார்முலா தான் முக்கியம். ஸோ பேரலலோட ஃபார்முலா எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ, பர்பண்டிகுலர் கண்டிஷன் வந்து எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸோட ஃபார்முலா, டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எம் டூ மைனஸ் எம் ஒன் டிவைடட் பை ஒன் ப்ள ஒன் ப்ளஸ் எம் ஒன் இன்ட்டு எம் டூ. ஓகே, ஸோ அந்த ஒன் ப்ளஸ் எம் ஒன் இன்ட்டு எம் டூவோட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஜீரோவாக இருந்தால் அந்த டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆகிடும், டிவைடட் பை இன்ஃபினிட்டின்னு வந்துடும், டிவைடட் பை ஜீரோ போட்டால். ஸோ ஃபார்முலா வந்து டினாமினேட்டில் ஜீரோ இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது கொலினியர் கண்டுபிடிக்கினா ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏதாவது ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கொலினியர்னு அர்த்தம். ஸோ அப்போ மூணு பாயிண்ட், ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும். அது ஏதாவது ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு கொலினியர்.
ஓகே, இதுதான் இன்ட்ரொடக்ஷன் இந்த எக்ஸசைஸ் 10.1. ஸோ இப்போ ப்ராப்ளம் போகலாம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸில் கிட்டத்தட்ட டேர்ம் ஒன் சிலபஸ் ஃபுல்லாகவே 11th கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மாதிரி 10th ப்ரிவிஷன் போயிட்டுருக்கு, 11th ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ம் ஒனோட எக்ஸாம் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யூனிட்லேயும் 1 மார்க் கேஸ் ஸ்டடி இருக்கும், அது மட்டும்தான் இப்போ கிளாஸில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், 1 மார்க்ஸ் கேஸ் ஸ்டடி. ஸோ கிட்டத்தட்ட இந்த 1 மந்த் ஃபுல்லாகவே டேர்ம் ஒன் எக்ஸாமுக்கு எப்படி சிலபஸ் பேட்டர்ன் வருமோ அதை மட்டும் ஃபுல்லாக 1 மார்க்ஸ் கேஸ் ஸ்டடி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேர்ம் டூவோட ஒன்று யூனிட்ஸ் வந்து ஒரு 3 யூனிட்ஸ் பெண்டிங் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப்டர் பொங்கல் உங்களுக்கு 12th சிலபஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஆஃப்டர் January 14 உங்களுக்கு 12th சிலபஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேர்ம் டூ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 12th சிலபஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எனக்கு இந்த மந்த்துக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அக்டோபரில். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், டேர்ம் டூவில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 12th சிலபஸில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த லாஸ்ட் எண்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஒன் எக்ஸாமுக்காக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிகினிங்லேருந்து ஜாயின் பண்ணால் தான் ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன நடத்துறது புரியும். மிடில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் முதலே சொல்லுங்கள், நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ டேர்ம் டூவோட சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பர் பிகினிங்கில் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 12th சிலபஸ் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா January 14, ஆஃப்டர் January 14 பொங்கலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 10.1 போல. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், ட்ராய குவாட்ரிலேட்ரல் இந்த கார்ட்டீசியன் பிளேன் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் -4.5, 0.7 அண்ட் 5.-5 அண்ட் -4.-2, ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ குவாட்ரிலேட்ரல் கொடுத்துட்டு ரெண்டுத்துக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெர்டிசஸ் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் 4 பாயிண்ட் இருக்குது, ஒன்று ஏ, ஸோ பி, ஸோ சி, அடுத்து டி. ஸோ இப்போ இது எல்லா குவாட்ரிலேட்ரலும் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 4 பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும், 2 ட்ரையாங்கிள் பட்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி ஒன்று இருக்குது, இன்னொன்று ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏசிடி ஒன்று இருக்குது, 2 ட்ரையாங்கிள் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி அண்ட் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/2 × x1 × y2 − y3 + x2 × y3 − y1 + x3 × y1 − y2. ஓகே, ஸோ 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஸோ x1 y1 x2 y2 x3 y3. ஓகே, ஸோ இப்போ ஏடிசிக்கு ஸோ 0.1/1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1/2 × x1 − 4 × y2 − y3. ஸோ y2ன்றது −2, ஸோ +5. அடுத்து +x2 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது, −4. ஸோ இங்கே −4 போட்டிருக்கேன். x2 × y3 − y1, ஸோ −5 −5 +x3 ன்றது 5 × y1 − y2, ஸோ 5 − −2. ஸோ இப்போ எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்கள், −4 × 3 −4 × −10 +5 × 7, ஸோ −12 +40 +35, ஸோ 75 − 12 63/2. ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சது ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏஏசிடி. ஓகே, ஸோ ஏசிடிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். தட் மீன்ஸ் ஸோ ஏசிடி இந்த பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பிலோ பார்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது மேலே இருக்கிற பார்ட் கண்டுபிடிக்கும். தட் மீன்ஸ் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசி 1/2 × அகெயின் ஏபிசியோட வேல்யூ −4.5, 0.7, 5.-5. ஸோ x1 y1 x2 y2 x3 y3. ஸோ 1/2 × x1 × y2 − y3, ஸோ 7 + 5 +x2 × y3 − y1 −5 − 5 +x3 × y1 − y2. ஸோ இப்போ தனித்தனியாக சிம்பிளை பண்ணுறேன், −4 × 12 +0 + 5 × −2 −48 − 10, ஸோ −58. ஸோ மாடுலஸ் இருக்கிறதுனால வெளியெடுக்கும் போது +58/2 வந்துடும், ஸோ 29. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 63/2, செகண்ட் ட்ரையாங்கிள் 29. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்துகிட்டு 63 + 58 121/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பண்ணுங்க, த பேஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வித் சைட் 2A லை அலாங் ஒய் ஆக்சிஸ் சச் தட் மிட் பாயிண்ட் ஆஃப் த பேஸ் இஸ் அட் தி ஆரிஜின் சொல்கிறாங்க. ஸோ வெர்டிசஸ் கேட்குறாங்க. ஸோ க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது பேஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 2A சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் போது எல்லா சைடும் உங்களுக்கு என்ன தான் வரும், 2A தான் வரும். அலாங் தை ஒய் ஆக்சிஸ் சச் தட் மிட் பாயிண்ட் ஆஃப் த பேஸ் இஸ் அட் த ஆரிஜின். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் த பேஸ் இது வந்து உங்களுக்கு எதங்க இருக்கும், ஆரிஜினில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைன் தி வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், ஸோ ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் 3 பாயிண்ட் ஏபிசி 3 பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ஏ, ஸோ பி, ஸோ சி, 3 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரி. இப்போ இந்த பாட்டு எனக்கு 2a எனும்போது, இது மிட் பாயிண்ட் எனும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஏன்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட்டு ஏன்னு வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் 2a, இது 2a. ஓகே. ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சுவலாக எனக்கு இந்த பாயிண்ட்டு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஏ அப்படின்னும் போது, ஸோ இங்கே பாயிண்ட் எனக்கு எக்ஸு 0, ஸோ ஒய்ஏ. அதே மாதிரி இங்கே வந்து 0, -a. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஓஏ மட்டும்தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏபிசியோட வெர்டிசஸ் பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏஓபி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது, ஸோ ஹைபாட்டனியூஸ் சைட் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர், ஏபின்றது உங்களுக்கு என்னது ஆக்சுவலாக 2a. ஸோ 2a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ தெரியாது, ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ 4a ஸ்கொயர், சாரி இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர். ஸோ 3a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ரூட் 3a கிடைக்கும். ஸோ அப்போ வெர்டிசஸ் பாயிண்ட் என்ன வந்துடும் உங்களுக்கு, ஓஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 3a. தட் மீன்ஸ் ரூட் 3a கமா 0. ஸோ அடுத்து 0, a. அடுத்து சியோட பாயிண்ட் உங்களுக்கு என்ன வந்துடும், 0, -a. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி ஆஃப் x1, y1 அண்ட் q(x2, y2). ஓகே. ஸோ அதில் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒன்று பிக்யூ பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், அடுத்து பிக்யூ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிக்யூ பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வென் பிக்யூ இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், நம்ம கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி எப்படி இருக்கும்னு பாருங்கள். வென் பிக்யூ இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும், இதோட எக்ஸோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கும். ஏன்னா இது பேரலன்னு சொல்லும் போது எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு மாறாது, ஸ்ட்ரைட் லைன் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ x1 = x2. ஓகே. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நமக்கு எப்படி வந்துடும், x1 வேல்யூ x2 வேல்யூ ஈக்குவல். ஸோ x1 - x1 த ஹோல் ஸ்கொயர், y2 - y1 அப்படியே வந்துடும். ஸோ இதோட வேல்யூ 0 ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா y2 - y1 வரும். இதே பிக்யூ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னு வரும்போது கிராஃப் பாருங்கள். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இதுக்கு பிக்யூ பேரலாக இருக்குது. ஸோ அப்படி பிக்யூ வந்து நமக்கு பேரலாக இருக்கும்போது எது சேமாக இருக்கும் பாருங்கள், இந்த ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் எனக்கு மாறாது, சேம் ஒரே பாயிண்ட் தான் வரும். ஸோ y1 = y2. ஸோ y1 = y2 வரும்போது சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x2 - x1) y2 - y1 ஹோல் ஸ்கொயர், y1 - y2 ஈக்குவல். ஸோ அப்படி வரும்போது, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு என்ன தான் வரும், y1 - y1 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இது 0 ஆகிடும், இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x2 - x1 மட்டும் வரும். சரிங்களா. ஸோ ஃபோர்த் கொஷின், ஃபைண்ட் ஏ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்குவ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் 7, 6, and 3, 4. ஸோ ஈக்குவ டிஸ்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம டோட்டலாக 10th பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, ஸோ இது ஓஏபி. ஸோ ஈக்குவ டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு எப்படி வந்துடும், ஏஓ ஈக்குவல் டு ஓபின்னு வந்துடும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0 வரும், ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா y.0, எக்ஸ் அப்படியே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் எனக்கு எதுக்கு ஈக்குவ டிஸ்டன்ஸ், இந்த ஆக்சிஸ்க்கு ஈக்குவ டிஸ்டன்ஸ். ஸோ லெட் எனி பாயிண்ட் ஆன் பி எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ x, 0. ஸோ பாயிண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், ஒன்று பி x, 0. அடுத்த ஈக்குவ டிஸ்டன்ட் பாயிண்ட் தான் இப்போ இந்த இடத்துல ஏ ஒரு பாயிண்ட்டும், அடுத்து என்ன எடுத்திருக்கேன், பியோட பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல அப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 - x2 இருக்கும். பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே இந்த இடத்துல என்ன தான், பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணும், அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாலே இங்கேயே நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பின்னு எடுத்திருக்கேன். ஸோ பிஏ ஈக்குவல் டு பிபின்னு எடுக்கணும். பட் எனக்கு இங்கே ஸ்கொயர் ரூட் வருதுனால நான் இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன், ஸோ பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ரெண்டுத்துலேயுமே கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட்டும் இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து x, 0, இது 7, 6, x1, y1, x2, y2. ஸோ x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதே மாதிரி இது x2 y2, x-3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தட் மீன்ஸ் a-b த ஹோல் ஸ்கொயர், x2 ப்ளஸ் 49 - 14x ப்ளஸ் 36 ஈக்குவல் டு a² ப்ளஸ் b² -2, 3, 6x ப்ளஸ் 60. ஸோ x² கேன்சல் ஆயிரும், -14x -6x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 25 - 36, 9 + 16 - 25. ஸோ 36 எந்த பக்கம் தான், -36 - 49.
ஓகே. ஸோ மைனஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு 25, ஸோ சிம்ப்ளை பண்ணால் மைனஸ் 85. ஸோ மைனஸ் 86 எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60. ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது 15/2. ஸோ அப்போ எக்ஸ் கமா ஜீரோன்றது 15/2,0. ஓகே. ஸோ இது எல்லாமே 1/1 சம். ஆன்லைன் கிளாஸஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அகெயின் இது சால்வ் பண்ணுறக்கும் போது டிலே ஆகுன்றதுனால தான் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் யர் லைன் விச் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின் அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட் 0,-4 அண்ட் 8,0. ஸோ ஸ்லோப் ஆஃப் யர் லைன் எது வழியாக பாஸ் ஆகுது? ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் யர் லைன் செக்மெண்ட், எதுக்கு மிட் பாயிண்ட்? 0,-4 8,0 மிட் பாயிண்ட், அது வழியாக உங்களுக்கு என்னது லைன் பாஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ 0,-4 8,0. ஸோ அது வந்து இன்னொரு லைன் எதில் பாஸ் பண்ணுது? ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கணும். பாசஸ் த்ரூ மிட் பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியோட ஃபார்முலா தெரியும், x1 + x2/2, y1 + y2/2. ஸோ x1 y1 x2 y2. ஸோ 0 + 8/2, -4 + 0/2. ஸோ ஆன்சர் இதுக்கு 4, ஸோ -2. ஸோ இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்போட ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஸோ ஆரிஜின் ஓ 0,0. ஸோ ஏ 4,-2. ஸோ y2 - y1 -2 - 0 / 4 - 0. ஸோ -2/4 = -1/2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன். வித்தவுட் யூசிங் த பித்தாகரஸ் தியரம் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 4,4, 3,5 and -1,-1 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணாமல் கொடுத்துருக்கிற மூணு பாயிண்ட்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசி ஸ்லோப் ஆஃப் ஏசி அதில் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு -1 மல்டி வந்த அந்த ஆன்சர் வந்ததுன்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இஃப் டூ லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கணும்னா கண்டிஷன் உங்களுக்கு என்னது? m1 × m2 = -1. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னொருத்துக்கு கண்டுபிடிக்கணும், ஏபிக்கு பிசிக்கு ஏசிக்கு. ஸோ அதில் வந்து ஏதாவது ரெண்டு பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -1 வந்தது அப்படின்னா, ஸோ எனக்கு அது என்னது? பர்பண்டிகுலர் நடத்தும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபியோட பாயிண்ட், ஏவோட பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 4,4. பியோட பாயிண்ட் 3,5. ஸோ x1 y1 x2 y2. ஸோ y2 - y1 ஸோ 5 - 4. ஸோ 3 - 4. ஸோ ஆன்சர் வந்து -1 கிடைக்குது. அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி, பிசி இது ரெண்டும் x1 y1 x2 y2, y2 - y1 / x2 - x1. ஸோ ஆன்சர் வந்து கேன்சல் பண்ணால் 3/2 வரும். -6 - -4 வரும், கேன்சல் பண்ணால் 3/2 சிம்ப்ளை பண்ணும்போது. ஸோ அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஏசி, இது ரெண்டு பாயிண்ட் இருக்குது, x1 y1 x2 y2. ஸோ y2 - y1 - 1 - 4 / x2 - x1 - 5/-5. ஸோ ஆன்சர் 1 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஏசியும் பார்க்கும்போது, ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஏசி எனக்கு மல்டிப்ளை பண்ணால் -1 × +1 = -1. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட் எனக்கு என்னது? -1 வந்ததுனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது நான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் நம்ம என்ன பதில்? ஹைபோடென்யூஸ் சைட் ஸ்கொயர் கூட சம் ஆஃப் ரிமைனிங் டூ சைட், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல ஸ்லோப் ஃபார்முலா வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் க்வெஸ்சன். ஸோ ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் யர் லைன் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 30 degrees வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் மெஷர்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்கிறேன். ஸோ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் யர் லைன் விச் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஓகே, ஆங்கிள் வந்து எப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க, 30 டிகிரி இருக்குன்றாங்க, வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு பாசிட்டிவ் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பாசிட்டிவ் அண்ட் மெஷர்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எப்படி வரணும்? ஆன்டி கிளாக் வைஸ் வரணுன்றாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆக்சுவலாக இங்கே 30 டிகிரி கேட்டிருக்காங்க, பட் ஸ்லோப் ஆஃப் இயர் லைன் விச் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஓகே. ஸோ ஸ்லோப் ஆஃப் இயர் லைன், இந்த லைனுக்கு ஸ்லோப் ஆஃப் இயர் லைன் வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் வரும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இங்கே தான் எனக்கு வரும். மற்றபடி எனக்கு கீழே வந்தது அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷன் போயிடும். அண்ட் மெஷர்டு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன், தட் மீன்ஸ் ஆங்கிள் YPQ. ஸோ YPQ இது 30 டிகிரி, நான் கண்டுபிடிக்க வேண்டியது PAX, இது கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ சொல்யூஷன் நமக்கு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? YPQ. ஸோ இந்த பாயிண்ட்டு YPQனாலும் OPA, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓ, ஸோ OPA கொடுத்துருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் இது OPA. ஸோ இது ரெண்டுமே நமக்கு எப்படி தான் ஈக்குவல். ஸோ தட் மீன்ஸ் இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும், வெர்டிக்கலி ஆப்போசிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன்.
சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், தட் மீன்ஸ் ஏஓபி அண்ட் ஏபிஓ அடுத்து ஓஏபி, இது மூணு ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி. ஸோ அப்போ எனக்கு ரெண்டு பாயிண்ட் ஆக்சுவலாக தெரியும், ஏஓபியும் ஏபிஓவும் தெரியும். ஸோ ஏஓபி வந்து 90 டிகிரி, ஏபிஓ வந்து 30 டிகிரி. ஸோ ஓஏபி தெரியாது, ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 90 + 30 = 120. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து -120. ஸோ ஓஏபி ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் பிஏஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் பிஏஎக்ஸ்ன்றது, ஸோ பிஏஎக்ஸ் இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த டோட்டல் லைன் வந்து எனக்கு என்னது, 180 டிகிரி. ஸோ இப்போ இதில் இதோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு 60. இப்போ இந்த வேல்யூ தான் தட் மீன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் பிஏஎக்ஸ். ஸோ 180 - OAP, 180 - 60 ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், 120 டிகிரி கிடைக்குது. ஸோ இப்போ இந்த லைனுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் என்ன வரும், எம்இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஸோ டேன் 120 டிகிரி. ஸோ டேன் 120 டிகிரி வேல்யூ தெரியல, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், டேன் 180 - தீட்டா. ஸோ டேன் 180 - 60 அப்படின்றது 120. ஸோ டேன் 180 - தீட்டா ஈக்குவல் டு -tan θ. ஸோ -tan 60 ஈக்குவல் டு -√3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் த பாயிண்ட் x, -1, 2, 1 அண்ட் 4, 5 ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் கொலினியராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம கண்டிஷன் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம், ஸ்லோப் ஆஃப் ஏபியும் பிசியும் ஈக்குவலாக வச்சு தான் நம்ம கொலினியர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஏசி, இது மூணுமே ஈக்குவலாக தான் நமக்கு கொலினியர். ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன் ரெண்டு பாயிண்ட்டுக்கு. ஸோ x1 y1, x2 y2. ஸோ y2 - y1, 1 + 1 / x2 - x1. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ஏசி. ஸோ இது x1 y1, ஸோ பிசி. ஸோ இது x1 y1, இது x2 y2. ஸோ y2 - y1, 5 - 1 / 4 - 2. ஸோ லெஃப்ட் சைடில் ஈக்குவல் பண்ணுங்கள், ரைட் சைடில் ஈக்குவல் பண்ணுங்கள். ஸோ 2 / 2 - x, 4 / 2. ஸோ கிராஸ் மல்டி கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 2 2 4. ஸோ 2 × 2 - x ஈக்குவல் டு 2. ஸோ 4 - 2x ஈக்குவல் டு 2. ஸோ 4 - 2 இது வந்ததுன்னா +2x ஆகிடும். ஸோ 2 2x. ஸோ 2x ஈக்குவல் டு 2னா கேன்சல் ஆகிடுச்சுன்னா x ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், வித்தவுட் யூசிங் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் -2, -1, 4, 0, 3, 3 அண்ட் -3, 2 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ பேரலோகிராம். ஓகே. ஸோ நமக்கு பேரலோகிராமோட கண்டிஷன் தான் தெரியும், டயகனல்ஸ் ஆஃப் ஏ பேரலோகிராம், தட் மீன்ஸ் மிட் பாயிண்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். டயகனல்ஸ் ஆஃப் ஏ பேரலோகிராம் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ அப்போது மிட் பாயிண்ட் நமக்கு ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஓகே. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியோட ஃபார்முலா x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ ஏசியோட பாயிண்ட் x1 y1, x2 y2. ஸோ -2 + 3 / 2, -1 + 3 / 2. ஸோ 1 / 2 அடுத்து 2 / 2. ஸோ ஆன்சர் 1 / 2, 1. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஸோ பியோட வேல்யூ 4, 0, -3, 2. ஸோ x1 y1, x2 y2. ஸோ 4 x1 + x2, 4 - 3 / 2, 0 + 2 / 2. ஸோ 1 / 2, 1. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிடியும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது எனக்கு என்ன தான், பேரலோகிராம் தான். சரியா. ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் 3, -1 அண்ட் 4, -2. ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம், டான் தீட்டா ஈக்குவல் டு m2 - m1 / 1 + m1 × m2 மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று 3, -1, இன்னொன்று 4, -2. ஓகே. ஸோ ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது உங்களுக்கு தீட்டா கண்டிப்பாக என்ன தான் வரும், 0 டிகிரி தான் வரும். ஸோ அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது டான் 0 வந்து உங்களுக்கு என்ன தான், m1 = 0. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் m2 = y2 - y1 / x2 - x1. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், y2 - y1, -2 + 1 / x2 - x1. ஸோ m2 = -1. ஸோ இப்போ டான் தீட்டா அப்ளை பண்ணுங்கள், m2 - m1, -1 - 0 / 1 + m1 × m2, 0 × -1. ஓகே. ஸோ -1 / 0 × -1, இது 0 ஆகிடும். ஸோ -1. ஸோ -1. ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் +1 கிடைக்கும். ஸோ டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா டான் 45 டிகிரி. ஸோ இதை கேன்சல் பண்ணால் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், 45 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் கேட்டிருக்குது, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த லைன் ஜாயின். ஸோ இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, தட் மீன்ஸ் நான் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்.
ஓகே. ஸோ பை இஸ் ஈக்குவல்ட்டு எனக்கு என்ன வரும் ஆக்சுவலாக 180 மைனஸ் தீட்டா. ஸோ 180 மைனஸ் தீட்டா கேட்டிருக்கிறது ஆக்சுவலாக ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் லைன் ஜாயினிங். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ்க்கும் என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் பை இஸ் ஈக்குவல்ட்டு எனக்கு என்ன வரும், 180 மைனஸ் தீட்டா. ஸோ 45 ஓட்டுனா தீட்டா இஸ் பை இஸ் ஈக்குவல்ட்டு எனக்கு என்ன வந்துடும், 135 டிகிரின்னு வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 11th கொஷின். ஸோ 11th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த ஸ்லோப் ஆஃப் எ லைன் இஸ் டபுள் த ஸ்லோப் ஆஃப் எ அனதர் லைன் இஃப் டேஞ்சன்ட் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 1/3 ஃபைன் த ஸ்லோப்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க கொஷின் என்ன கொடுத்தாங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் எ லைன் இஸ் டபுள் த ஸ்லோப் ஆஃப் அனதர் லைன். ஸோ ஒரு ஸ்லோப் வந்து எப்படி இருக்குது, இன்னொரு ஸ்லோப்பில் டபுள் அப்படின்றாங்க. ஸோ லெட் ஒய் அப்படின்னா இன்னொரு ஸ்லோப் எப்படி வந்துடும், 2y வந்துடும். இதுக்கு ஆங்கிள் வேல்யூ 1/3 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிளோட ஃபார்முலா நமக்கு தெரியும், டேன் டீட்டா. ஸோ தட் மீன்ஸ் m1 மைனஸ் m2 டிவைடட் பை 1 ப்ளஸ் m1 இன்ட்டு m2. ஸோ அப்போ இது m1 எடுத்துக்கிறேன், ஸோ இது m2 எடுத்துக்கிறேன். ஸோ m1 மைனஸ் y2, y மைனஸ் 2y டிவைடட் பை 1 ப்ளஸ் y இன்ட்டு 2y இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ மைனஸ் y டிவைடட் பை 1 ப்ளஸ் 2y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கிராஸ் மல்டிப் பண்ணும்போது மாட்லஸ் வந்து வெளியே இருக்கும்போது எனக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3y இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2y ஸ்கொயர். ஸோ 2y ஸ்கொயர் மைனஸ் 3y ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 1, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் 2 வரும், ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரும். ஸோ டிவைடட் பை 2. ஸோ மைனஸ் 1, அடுத்து எனக்கு என்ன இருக்குது, மைனஸ் 1/2. ஸோ அப்போ ஈக்குவல் டு போடும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1/2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 12th கொஷின். ஸோ எ லைன் பாசஸ் த்ரூ x1, y1 அண்ட் h, k. இது ஸ்லோப் ஆஃப் லைன் இஸ் எம் ஷோ தட்னு சொல்லிட்டு கே மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு h-x1 கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் x1, y1 இன்னொரு பாயிண்ட் h, k கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன் இஃப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ம்லா என்னது, y2 - y1 டிவைட் பை x2 - x1. ஸோ y2ன்றது k - y1 இன்ட்டு x2 - x1 h - x1. ஓகே. ஸ்லோப்ன்றது எம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ 13th கொஷின், இஃப் 3 பாயிண்ட்ஸ் h, 0, a, b அண்ட் 0, k லையான ஏ லைன். ஸோ இது ஈக்குவல், இது வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, a/h ப்ளஸ் b/k இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ 3 பாயிண்ட் கொடுத்து மூணுமே சேம் லைனில் இருக்குன்னா நமக்கு என்னது, அது ஆக்சுவலாக கொலினியர்னு அர்த்தம். ஸோ கொலினியர்னு வரும்போது ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் கண்டிப்பாக நமக்கு எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ ஏவோட பாயிண்ட் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, பியோட பாயிண்ட் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி பியோட பாயிண்ட் தனியாக சியோட பாயிண்ட் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி y2 - y1, தட் மீன்ஸ் b-0 டிவைடட் பை a-h ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே k-b டிவைடட் பை 0 - a. இப்போ சிம்பிளை பண்ணும், b/a-h k-b/-a. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏபி k-b இன்ட்டு a-h. ஸோ மைனஸ் ஏபி இன்ட்டு ka-kh-ab+bh. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா, ஸோ என்ன வந்துடும் உங்களுக்கு, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது a/h அப்படின்றது தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் kh எடுத்துக்கிட்டு ka+bh எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டலாக ஹெச்கேவை டிவைட் பண்ணுறேன். ஸோ ஹெச்கேவை டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஸோ இது வந்து 1 ஆகிடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ a/h-னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு b/k ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், a/h இஸ் ஈக்குவல் டு a/h ப்ளஸ் b/k இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு 14th கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் பாப்புலேஷன் அண்ட் இயர் கிராஃப் இன் ஃபிகர் அண்ட் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் இயர் லைன் ஏபி அண்ட் யூஸிங் இட் ஃபைன் வாட் வில் பி தி பாப்புலேஷன் இந்த இயர் 2010. ஸோ இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பாப்புலேஷன் இயர் கிராஃப் இருக்குது, அதோட ஸ்லோப் ஆஃப் லைன் ஏபி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணும், பாப்புலேஷன் இந்த இயர் 2010 கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஏ பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1985 இயரில் 92 கொடுத்துருக்காங்க. சி பாயிண்ட் வந்து 2010, பி பாயிண்ட் வந்து 1995, 97 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எந்த இயர் பாப்புலேஷன் வந்து குரோரில் இருக்குது. ஸோ லைட் பாப்புலேஷன் இன் 2010 வந்து இந்த இடத்துல என்னென்னு எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் அதை கேன் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ மூணுமே எனக்கு எப்படி தான் இருக்குது, ஒரே லைனில் இருக்குது. ஸோ கொலினியர், ஸோ கொலினியர்னாவே எல்லா பையன் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1985, 92, 1995, 97, அடுத்து 1995, 97, 2010, கே.
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்லோப் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், 97 மைனஸ் 92 டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். அதே மாதிரி ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஸோ இங்கே வந்து கே மைனஸ் 97 டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், 2010 மைனஸ் 1995. ஸோ இதோட ஆன்சர் 5/10. ஸோ கே மைனஸ் 97 இதோட ஆன்சர் 15. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/2. ஸோ கே மைனஸ் 97 பை 15. ஸோ கிராஸ் மல்டிபை பண்ணிங்க 15. ஸோ 2 இன்ட்டு கே மைனஸ் 97. ஸோ 15 ஈக்குவல் டு 2K மைனஸ் 194. ஸோ 15 + 194 = 2K. ஸோ 2Kவோட வேல்யூ வந்து என்ன வரும், 209 வரும். ஸோ அப்போ கேவோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 104/5. ஸோ இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஒன்று கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அட் வாட் வில் பி தி பாப்புலேஷன் இதையா 2010. ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி 2010 பாப்புலேஷனும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் லைன் ஏபியோட வேல்யூ நமக்கு இங்கே தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே, பாப்புலேஷன் இந்த இயர் 2010 தான் நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கே சிம்பிளை போனோம்னா 209/2 வந்து 104/5. ஸோ அப்போ ஸ்லோப் 1/2, பாப்புலேஷன் இந்த இயர் 2010 வந்து 104/5. ஓகே, ஸோ 11th சிலபஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸில் என்ன போயிட்டுருக்குன்னு அப்போ தான் சொன்னேன். ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் ஒன்னோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த மந்த் ஃபுல்லாக 1 mark கொஸ்டின்ஸ் கேஸ் ஸ்டடி, அந்த யூனிட்டில் என்னென்ன பாசிபிள் இருக்கோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த 1 month. ஸோ அதுக்கப்புறம் டேர்ம் 2 சிலபஸில் ஏற்கனவே 2 units கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அந்த ரிமைனிங் 3 units கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ டேர்ம் 2 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் ஆஃப்டர் January 14, தட் மீன்ஸ் பொங்கல் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு 12th சிலபஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 12th சிலபஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, டேர்ம் 2 சிலபஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மந்த் எண்ட்லேயே வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா மிடில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதே மாதிரி தான் 10th இப்போ டேர்ம் 1 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 units டிவிஷன் முடிஞ்சு, அடுத்து 4 units டிவிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு 8 units டிவிஷன் இருக்குது, அது முடிச்சுட்டு உங்களுக்கு டேர்ம் 2 சிலபஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவாக இருந்தாலும் எனக்கு நெக்ஸ்ட் மந்தில் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க.